அஸ்ஸலாமு அலைக்கும். அதிராம் பட்டணம் ஷிஃபா மருத்துவமனை ஆரம்பித்து சுமார் 22 ஆண்டுகளாகிவிட்டன. இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் நம் ஊரில் உள்ள அனைவரும் இந்த மருத்துவ வசதியை பயன்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான். குறிப்பாக ஒரு சில ஆண்டுகளாக இந்த மருத்துவமனை சரியாக நடைபெறவில்லை, நிர்வாகத்திலும் சில குறைகள் இருக்கலாம். இந்த மருத்துவமனையை மறுபடியும் ரிவைவ் பண்ணி நல்ல முறை கொண்டு வருவதற்கு வியாபார நோக்கத்திலும் செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் மூலமாக செய்து அதில் வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழை நோயாளிகளுக்கும் கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு இதற்கு தேவை. மேலும் நம் ஊர் மக்கள் உடல் ஆரோக்கியம் பேணுதல் பற்றி மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறதுனால் ஜூலை மாதம் 9-10 நாளை முதல் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தேதிகளில் உடல்நல விழிப்புணர்வு மாநாடு போடுவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். கேம்ப் போடுவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் உங்கள் வீட்டில் உள்ள மனைவிமார்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்போது வீட்டுக்கு ஃபோன் செய்து சொல்லி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். ஒரு ஊருக்கு மருத்துவமனை மிக மிக அவசியம். நமக்கு தெரிந்து எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்கில் பாதிக்கப்பட்டு ஊரிலிருந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சென்று போகும் வழியிலே நிறைய பேர் இறந்து விட்டிருக்கிறார்கள். இது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். ஆகவே இந்த மருத்துவமனையை திருப்பும் நல்லபடி செயல்படுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கும்படியும் நடக்க இருக்கும் விழிப்புணர்வு உடல் ஆரோக்கிய விழிப்புணர்வு கலந்து கொள்ளும்படி விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொள்ளும்படி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் தகவல் சொல்லி வந்து பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எம்எஸ்டி அவர்கள் நாளை வெள்ளிக்கிழமை முதல் நடைபெற இருக்கிற கேம்பை பற்றி சொன்னார்கள். நாம் எல்லோருக்கும் தெரியும், ஷிஃபா மருத்துவமனை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். அதே போல் ஒரு காலத்தில் அதிராம்பட்டினம் சகல மருத்துவ வசதிகளோடும் கூடிய ஒரு மருத்துவமனை இல்லாத சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையிலே தான் மக்கள் தஞ்சாவூருக்கும் சென்னைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் சென்று வைத்தியம் செல்வதற்காக சென்றார்கள். அவர்கள் பல சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள், பல அவப்பெயர்கள் ஏற்படுகின்றன என்பதையெல்லாம் கருத்திலே வைத்து நீங்கள் வைத்தியத்திற்காக வெளியூர்களுக்கு செல்லாதீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் நம்மிடத்தில் கேட்டார்கள், அதிராம்பட்டினத்தில் அப்படி என்ன மருத்துவ வசதி இருக்கிறது என்று கேட்டார்கள். இதை கருத்திலே கொண்டுதான் நமது ஊர் பெரியவர்களான ஹாஜி ஏஎம்எஸ் அவர்கள் மற்றும் ஏஜி அப்துல் ரசாக் அவர்கள் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய நம்மூர் நல்லெண்ணம் கொண்ட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நமது ஊரில் ஒரு மருத்துவமனை ஏற்படுத்த வேண்டும் என்று பெரிய முயற்சி செய்து 1982 இதற்கு அஸ்திவாரமிட்டு 1988 இந்த மருத்துவமனையை திறந்து வைத்தார்கள். அது திறந்து வைக்கப்பட்ட காலத்திலே நமதூரில் அப்பொழுதுதான் ஆட்டோக்கள் புழக்கம் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு வருவது என்று சொன்னால் ஆட்டோக்களே கிடைக்காது, அவ்வளவு பேர் இந்த மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். நல்ல டாக்டர்களெல்லாம் இருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு சில மிரட்டல்கள் வேறு விதமான அச்சுறுத்தல்கள் வந்த காரணத்தினால் சிறந்த டாக்டர்கள் எல்லாம் நம்முடைய மருத்துவமனையில் நீண்ட காலம் வைத்திருக்க முடியவில்லை. இதற்கிடையே நிர்வாகத்திலும் சில கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம். அதன் காரணமாக அதனுடைய வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மருத்துவமனையை மீண்டும் புனரமைப்பு செய்ய வேண்டும், அதை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பெரும் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையைப் போல பட்டுக்கோட்டையிலோ அல்லது தஞ்சாவூரிலே கூட ஒரு சிறந்த மருத்துவமனையும் இதுபோன்ற பெரிய வளாகமும் இதுவரை அமையவில்லை. அத்தனை வசதிகளையும் கொண்ட சிறந்த ஆபரேஷன் தியேட்டர், அருமையான லேபுகள் இதெல்லாம் இருந்தும் கூட, எக்ஸ்ரே யூனிட்டுகள் இருந்தும் கூட இதை பயன்படுத்திக் கொள்வார் இல்லாமல் இருக்கிறார். இதை நாம் மீண்டும் புனரமைப்பு செய்ய வேண்டும், இது பற்றிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 4 முதல் அடுத்து 10-11 ஆகிய தேதிகளை உள்ளடக்கிய 3 மருத்துவ முகாம் ஒன்று நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்வார்கள். வருமுன் காப்போம் என்பது இதனுடைய பொருள். வியாதிகள் நம்மை வந்து அடைவதற்கு முன்பதாக அந்த வியாதிகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய முயற்சி, ஆனால் பெரும் பயன் தரக்கூடியது. இதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நமது ஊரில் இல்லாத நோய்களே கிடையாது. நீரழிவு நோய் இல்லாத மக்கள் மிக குறைவு. ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 30% தாண்டிவிட்டார்கள் என்ற அளவுக்கு நம் ஊரிலே வியாதியானது வியாபித்து கொண்டே வருகிறது. இவைகள் இருந்தெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதற்காக
நாளை வெள்ளிக்கிழமை முதல் இந்த கேம்ப் நடைபெற இருக்கின்றது. சென்னையிலிருந்தும் பாண்டிச்சேரியிலிருந்தும் தஞ்சையிலிருந்தும் சிறந்த மருத்துவர்கள் இங்கே வந்து பயிற்சி அளிக்க இருக்கிறார்கள், டெஸ்ட்டுகள் செய்ய இருக்கிறார்கள். நீரிழிவு நோய்க்கு புகழ்பெற்ற எம்வி ஹாஸ்பிட்டல் ஃபார் டயபெட்டிஸ் ராயபுரம் சென்னையிலிருந்து மருத்துவ நிபுணர்கள் 7 பேர் இங்கே வருகிறார்கள். ஆகையினால் அன்பு கூர்ந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு இன்று இரவே தொடர்பு கொண்டு இந்த 3 நாள் கேம்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் உங்களை மிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏரியா வந்து மொத்தம் 1 ஏக்கர் 70 சென்ட். அதே போல் நாரக்குட்டை 1 ஏக்கர் 30 சென்ட். மொத்தம் 3 ஏக்கர் நம்ம ஆஸ்பத்திரிக்காக இருக்குது. இன்ஷால்லா அந்த ஹாஸ்பிட்டல்